ஹலோ வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட டெலிகிராம் சேனல்லேருந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், லிங்க் பண்ணிக்கோங்க. உடனே கூட நம்ம டெலிகிராம் சேனல் வந்துடும், சரிங்களா? ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இங்கிலாந்து பாகிஸ்தானோட செகண்ட் T20 மேட்ச் தான் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஃபஸ்ட்டு T20 மேட்ச் இங்கிலாந்து வின் பண்ணிட்டாங்க, 6 விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கராச்சி அந்த ஸ்டேடியத்தில் தான் நடக்குது, சரிங்களா? ஃபஸ்ட்டு மேட்ச் எங்கே நடந்தோ அதே சேம் வெனியூ தான், எந்த ஒரு மாற்றமும் இருக்காது, சரிங்களா? இப்போ இது மேட்சை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் ஸ்டேட்ஸும் கூட பார்த்துக்கலாம், சரிங்களா? இதுதான் மேக்ஸிமம் இந்த பிச்சில் வந்து ஆவரேஜ் ஸ்கோர் 160லேருந்து 180 வரைக்கும் வரும். ஆனால் பிஎஸ்எல் லீக்கில் வந்து 200 அந்த அளவுக்கு ஸ்கோர்லாம் வந்திருக்கு, சரிங்களா? இந்த சேம் வெனியூவில் வந்திருக்கு. 200 வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, சரிங்களா? அதனால் கொஞ்சம் பேட்டிங் ட்ராக்காக தான் இருக்கும். நீங்கள் வந்து டபுள் ரெண்டு டீமும் கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கிறதுனால கொஞ்சம் டஃப்பாக தான் வரும் மேட்ச், சரிங்களா? அதுக்கப்புறம் ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கோங்க. அதுபோல் ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிக்கிற டீம் வந்து 10 தான் வின் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? செகண்ட் பேட்டிங் பிடிச்சோன்னா 32 தடவை வின் பண்ணியிருக்காங்க. இதை கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்காது. செகண்டு பிடிக்கும்போது உங்களுக்கு சேசிங்கில் கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்குது, சரிங்களா? அதை கொஞ்சம் நோட் பண்ணி டீம் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் 21 ட்ரிப்பு ஹெட் டு ஹெட் மோதியிருக்காங்க. இதில் பாகிஸ்தான் 6 தடவை தான் வின் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? இங்கிலாந்து தான் டோட்டலாக டாமினேட் பண்ணியிருக்காங்க. போன மேட்ச்சு வின் பண்ணிட்டாங்க, சரிங்களா? ரெண்டு மேட்ச்சு ரிசல்ட் கிடைக்காமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் மொத்தம் 24 மேட்சுங்க. 24 மேட்ச்சில் ஃபேசர் மட்டும் 176 விக்கெட் எடுத்திருக்காங்க. இதில் இதுதான் கொஞ்சம் நோட் பண்ண வேண்டிய விஷயம். 24 மேட்சுக்கு 176 விக்கெட் ஃபேஸர் மட்டும் எடுத்திருக்காங்க, சரிங்களா? இதில் வந்து ரைட்டு ஃபேஸர் மட்டும் 123 விக்கெட் எடுத்திருக்காங்க, சரிங்களா? ரைட்டு ஃபேஸர் 123 விக்கெட், லெஃப்ட் ஃபேஸர் 53 விக்கெட், சரிங்களா? அதுக்கப்புறம் டோட்டலாக பார்க்கும்போது ஸ்பின்னர்ஸ் வந்து 82 விக்கெட்ஸ், மொத்தம் 82 விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. இதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வந்து 46 விக்கெட் எடுத்திருக்காங்க, செகண்ட் இன்னிங்ஸ் 36 விக்கெட், சரிங்களா? அவ்வளோதான். கொஞ்சம் இதை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டீம் எடுக்க கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும், சரிங்களா? ஓகே, நம்ம லெவலை கூட பார்த்துக்கலாம். லெவலை பொறுத்த வரைக்கும் எனக்கு சேஞ்ச் வர வாய்ப்பு இல்லை, சப்போஸ் வந்தாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், சரிங்களா? இதுதான் பாகிஸ்தானோட ப்ராபபிள் லெவலு. பாபர் அஷாம், முகமது ரிஸ்வான், ஹைதர் அலி, ஷான் மசூத், இக்திகர் அக்பித், குஸ்தில் ஷா, முகமது நவாஜ், உஸ்மான் குய்தர், ஹரிஸ் ரோப், நஷீம் ஷா, ஜனவாஸ் தகனி, சரிங்களா? இதுதான் பாகிஸ்தானோட லெவலு. இதில் சேஞ்ச் ஆகுமான்னு தெரியல. சப்போஸ் சதாப் கான உள்ளே கொண்டு வந்தாலும் வரலாம். நீங்கள் வந்து வந்தாலும் லைனப் வந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க, சரிங்களா? டாஸ் போட்டோம்னா நமக்கு தெரிஞ்சிடும் மேக்ஸிமம். அடுத்து இங்கிலாந்தோட லெவலை பார்த்துடலாம், சரிங்களா? அலெக்ஸ் ஹெல்ஸ், பிலிப் சால்ட், டேவிட் மலன், பென் டக்கெட், ஹரி ப்ரூக், மொயின் அலி, ஷாம் கரன், டேவிட் வில்லி, லுக் உட், அதில் ரஷீத், ரிச்சர்ட் கிளீசன், சரிங்களா? இதுதான் இங்கிலாண்டோட ப்ராபபிள் லெவலு. மேக்ஸிமம் வந்து கொடுக்குறது கரெக்டாக இருக்கும். சப்போஸ் கடைசி நிமிடத்தில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவாங்க, அதில் 1 or 2 சேஞ்சஸ் தான் வரும், சரிங்களா? அது வந்துன்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நேராக நம்ம டீம் டீமுக்கு போயிடலாம், சரிங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு டி ட்வெண்ட்டியோட ட்ரீம் டீம், சரிங்களா? இங்கேருந்து நீங்கள் ஒரு 5 or 6 பேர் எப்படியாவது உள்ள கண்டிப்பாக எடுக்கணும், சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க, 5 or 6 கண்டிப்பாக எடுக்கணும். இந்த டீம்லேருந்து 5 or 6 கொண்டு வாங்க, ப்ளஸ் இந்த பேட்டர்ன், 5 or 6 கொண்டு வரணும், ப்ளஸ் இந்த பேட்டர்ன். இந்த பேட்டர்னும் இன்றைக்கி வராது, சரிங்களா? ஒரு கீப்பர், 4 பேட்ஸ்மேன், 3 ஆல்ரவுண்டர், 3 பவுலர், இந்த பேட்டர்ன் டுடே இன்றைக்கி வர வாய்ப்பு 99% இல்லை, சரிங்களா? 100% நான் கேரண்டி சொல்லுவேன், இருந்தாலும் 100%டே நான் சொல்லிடுறேன், வர வாய்ப்பு இல்லை. பேட்டர்னை மாற்றிடுங்க, சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒன்று இந்த 4 பேர் தான் வச்சு தான் கொஞ்சம் கேமே இருக்குது. இந்த 4 பேர் வர்றது, ஒன்று பவுலர்ஸில் வந்துடுவாங்க, அல்லைனா ஆல்ரவுண்டரில் வந்து இறங்கிடுவாங்க, சரிங்களா? இந்த லைன் இருக்கு பாருங்கள், 4 பேர், இந்த 4 பேர் ஒன்று ஆல்ரவுண்டரில் வந்து 4 பேராக நிற்பாங்க, அல்லனா பவுலர்ஸில் வந்து 4 பேராக நிற்பாங்க. இதுதான் நீங்கள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். அல்லனா டபுள் கீப்பர் ஆப்ஷன் கூட வந்துடும், சரிங்களா? டபுள் கீப்பர் வந்தோன்னா ஆல்ரவுண்டர் சேம் 3, பவுலர்ஸில் 3, பேட்டிங்கில் 3 வந்து நிற்கும், சரிங்களா? அந்த பேட்டர்னை தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும்,
அதுதான் ஒரு பெரிய விஷயம். சில டைம் டபுள் கீப்பர் வந்தால் டபுள் சிங்கிள் ஆல்ரவுண்டர், டபுள் ஆல்ரவுண்டர் கூட வருவாங்க. அது ஒரு பேட்டர்ன், பேட்டர்ன் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு பேட்டர்ன் இருக்குது. அது நம்ம ஒரு வீடியோ வரும் சரிங்களா, பார்ட் டூ வீடியோவில் வந்து அந்த பேட்டர்ன்லாம் நம்ம கொடுத்துருவோம், அதுபடி நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அந்த வீடியோ கொஞ்சம் சீக்கிரம் கொடுத்துடலாம். அதில் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு ஓரளவு கிளிக் ஆகிற மாதிரி தான் பேட்டர்ன்லாம் வரும். முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் அதில் இருக்குது, கண்டிப்பாக கொடுத்துடலாம் சரிங்களா. ஓகே, இந்த பேட்டர்னை பார்த்துக்கோங்க, இந்த பேட்டர்ன் வராது, எப்படியாவது வேறு பேட்டர்னில் கொண்டு வந்துருங்க சரிங்களா. இங்கேருந்து அஞ்சு இல்லைனா ஆறு எப்படியா உள்ளே கொண்டு வந்துருங்க. சரி, நம்ம டீம் எடுத்துடலாம். மேக்ஸிமம் நீங்கள் வந்து நம்ம எப்போவும் ஃபாலோ பண்ணுற பேட்டர்னே ஃபாலோ பண்ணுங்கள். ஹை பர்சன்டேஜை கம்ப்ளீட்டாக எடுத்துருங்க சரிங்களா. முகமது ரிஸ்வான், பாபர் அஷாம், அலெக்ஸ் கேல்ஸ் எடுத்துக்கோங்க, மொயின் அலி, ஹரிஸ் ரூப், அப்டில் ரஷித், அவ்வளோதாங்க. ஆறு பேர் இருக்காங்க, ஹை பர்சன்டேஜில் ஆறு பேர் இருக்காங்க சரிங்களா. இதிலிருந்து மூணு ரொம்ப ரேர், நாலு கண்டிப்பாக வரும் சரிங்களா. மூணு அல்லனா நாலு, இது கட்டாயம் உள்ளே வருவாங்க சரிங்களா. மேட்ச் முடிஞ்சாலும் எனி டைம் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும் சரிங்களா. மூணு அல்ல நாலு கண்டிப்பாக உள்ளே வரும். அஞ்சு ஹை பர்சன்டேஜ் அஞ்சு இருந்தால் கன்ஃபார்ம் மூணாயிரம். ஆறுங்கிறதுனால மூணு அல்ல நாலு, அது சேஞ்ச் ஆகி வந்துட்ருக்கோம் சரிங்களா. அதை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து மூணு அல்ல நாலு எப்படியா உள்ளே கொண்டு வந்துருங்க. ஓகே, நம்ம டீம் எடுத்துடலாம். ரிஸ்வான் எடுத்துக்கோங்க. நம்ம போன வாட்டியே சொன்னோங்க, போன வாட்டியே நம்ம சொல்லியிருந்தோம், இவங்க ரெண்டு பேர் மேலே கை வைக்க வேண்டாம், கண்டிப்பாக உள்ளே வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் நம்ம சரிங்களா. ஏன்னா இவங்க ரெண்டு பேர் மேலேயுமே நல்ல ஆவரேஜ் இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதனால் இவங்க ரெண்டு பேரும் சேமாக வச்சுருங்க. ரொம்ப ரிஸ்க்காக வேணால் பாபர் அசாம் மேலே ரிஸ்க் எடுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு டி ட்வெண்ட்டி மேட்சோட ஃப்ரீவியூலன்னு சொல்லியிருந்தோம். அவர் தான் கொஞ்சம் டச் இல்லாமல் இருக்கார், அவுட் ஃபார்ம் ஆன மாதிரி தெரியுது. ரிஸ்க்குன்னு ஒன்று எடுத்தால் அவர் மேலே எடுங்கன்னு கரெக்டாக நம்ம சொல்லியிருந்தோம். அதேமாரி கிட்டத்தட்ட கொஞ்சம் தப்பிச்சு வந்து உள்ளே வந்துட்டார் சரிங்களா. ஐம்பது பாயிண்ட் எடுத்துட்டார் ட்ரீம் டீமுக்கு வர்றது, கொஞ்சம் உள்ளே எடுத்து வந்துட்டார். அதனால் ரிஸ்க்குன்னு எடுத்தால் பாபர் அசாம் மேலே எடுங்கன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறமும் இன்னொன்று சொல்லியிருந்தோம் நம்ம, ஒன்று ஹேல்ஸ் எடுங்க, அல்லனா சால்ட் எடுங்கன்னு சொல்லியிருந்தோம் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிவியூவில். இல்லை ஏதோ ஒரு பிளேயரோட போங்கன்னு சொல்லியிருந்தோம், ஹேல்ஸ் உள்ளே வந்துட்டார். நம்மளும் ப்ரிவியூ வீடியோவில் டெலிகிராமில் ஹேல்ஸ் வச்சு தான் நம்ம கொடுத்துருந்தோம், ஓரளவுக்கு ஒர்க் ஆகிட்டு சரிங்களா. அதனால் ஓப்பனிங்கில் இவங்க ஒன்றை வச்சு நம்ம ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொன்னோம், அதேமாதிரி கிளிக் ஆகிட்டு. மெயினாக நம்மள பிளேயர்ஸ் கொஞ்சம் பவுலர்ஸ்லாம் ஏமாற்றிட்டாங்க சரிங்களா. மேக்ஸிமம் மூணு ஸ்பின்னர்ஸ் வந்திருக்காங்க பாருங்கள், மூணு ஸ்பின்னர்ஸ் ரெண்டே ரெண்டு ஃபாஸ்ட்டு வந்திருக்காங்க. அதாவது இங்கிலாந்து டோட்டலாக வின் பண்ணுற மாதிரி வந்துருச்சு சரிங்களா. இங்கிலாந்து வின் பண்ணதுனால அங்கே கிட்டத்தட்ட நாலு பவுலர் வந்துட்டாங்க. இவங்க நாலு பேருமே பவுலிங் பண்ணி தான் வந்திருக்காங்க, ரன் எடுத்து வரல சரிங்களா, பவுல் பண்ணி தான் உள்ளே வந்திருக்காங்க. ஓகே, நீங்கள் வந்து வின் பண்ணுற டீமில் மேக்ஸிமம் நாலு பவுலரோடு போக கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் சரிங்களா. ஓகே, இப்போ நீங்கள் அந்த இதிலேருந்து ஒரு மூணு அல்ல நாலு கன்ஃபார்ம் எடுத்துக்கோங்க சரிங்களா. இதான் ஒரு பாயிண்ட்ஸு, இதை நோட் பண்ணிக்கோங்க. பாபர் அசாமை வச்சுக்கோங்க, ஏன்னா அவர் வந்து ஒரு மேட்ச் ப்ளே போன ட்ரிப் நம்ம ரிஸ்க் எடுத்துருக்கணும், நம்ம விட்டுட்டோம் சரிங்களா. இந்த ட்ரிப் அவர் சப்போஸ் ஒரு 20 ரன் 25 ரன் அடித்தா அடுத்த மேட்ச் 50 அடிக்கிற அளவுக்கு கூட அவருக்கு கெப்பாசிட்டி இருக்குது சரிங்களா. அந்த ஒரு ரீசனுக்கு இந்த கிணம்னா அவர் மேலே ரிஸ்க் எடுக்கணும்னு தோணுது. ஃபஸ்ட் மேட்ச் எடுத்துருக்கணும், இன்றைக்கி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. நீங்கள் வேணால் ரொம்ப ரிஸ்க்காகனா ட்ரை பண்ணி பாருங்கள், ஏன்னா போன மேட்ச் கிளிக் ஆகலை, எத்தனை கம்மியாக தான் பிளே ரன் அடிச்சிருக்காரு பார்த்தீங்கன்னா தெரியும், 31 தான் எடுத்திருக்காரு. இருந்தாலும் கொஞ்சம் அவுட் ஃபார்மாக இருக்கிறதுனால வேணால் எடுக்கலாம். எனக்கு கேட்டால் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணலாம், அடுத்த மேட்ச் நல்லா விளாண்டுருவார், கொஞ்சம் பார்த்து கை வைங்க சரிங்களா. ஹை பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கில் வந்து மொத்தம் ரெண்டே பேர் தான் இருக்காங்க, இல்லை ஏதோ ஒரு ஆள் கன்ஃபார்மாக உள்ளே வந்துடுவாங்க சரிங்களா. இங்கே ரெண்டு பேர் ஹை பர்சன்டேஜ் வந்துட்டாங்க அப்படின்னா வேறு இடத்துல குலப்ஸ் ஆகும் சரிங்களா. அதை பார்த்துக்கோங்க, எப்படினாலும் எந்த ரூபத்தில்னாலும் அந்த ஹை பர்சன்டேஜுங்கிறது எங்கேயாவது வந்து நிற்பாங்க, மூணோ நாளோ கன்ஃபார்ம் உள்ளே வருவாங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. டாவிட் மலான்னு எடுத்துக்கோங்க, அப்புறம் பென் டக்கெட் எடுத்துக்கலாம் சரிங்களா.
பாகிஸ்தான் ஃபஸ்ட்டு பிடிக்கி அப்படின்னா ஷான் மசூத்தை உள்ளே கொண்டு வந்துருங்க. ஃபோர்த் பிளேஸில் இறங்குறாரு. இவர் வந்து T20 ஒரே ஒரு மேட்ச் தான் விளாண்டுருக்காரு, அதுவும் ஃபஸ்ட்டு T20 மேட்ச். இந்த மேட்ச் தான், இதுக்கு முந்தின மேட்ச் தான் ப்ளே பண்ணியிருக்காரு, 7 ரன்ல அவுட் ஆகிட்டார் சரிங்களா. செகண்ட் T20 மேட்ச் உள்ளே வர வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது சரிங்களா. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பாகிஸ்தான் ஃபஸ்ட்டு பிடிச்சிட்டு அப்படின்னா கண்ணை மூடிட்டு ஒரு எடுத்துருங்க. உள்ளே வர வாய்ப்பு 60% மேலே இருக்குது சரிங்களா. செகண்டுனா கொஞ்சம் டவுட் தானே, மேலே மேட்சை முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 3 T20 மேட்ச் தான், ஒன்று இங்கிலாந்து வின் பண்ணிட்டாங்க, இன்னொன்று இங்கிலாந்து வின் பண்ணால் விட மாட்டாங்க சரிங்களா. அதனால் பாகிஸ்தான் வின் பண்ணதுக்கு 70% வாய்ப்பு இருக்குது. சேசிங்கும் போது மேக்ஸிமம் Top 3 வச்சுக்கோங்க பாகிஸ்தானில். ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் மொயின் அலி வச்சுக்கோங்க, ஷாம் கரனை வச்சுக்கோங்க. டேவிட் வில்லி ஒரு நல்ல ஆப்ஷன் தான். பாகிஸ்தான் செகண்டு பிடிச்சிட்டு அப்படின்னா விக்கெட்டில் வரட்டு எதிர்பார்க்க வாய்ப்பு இல்லை. எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, இவர் 4 ஓவர் போட்டிருக்காரு விக்கெட்டை எடுக்கலன்னு கெஸ் பண்ணலாம். ஆனால் இவர் போடுற இடம் ஓப்பனிங், ஓப்பனிங்கில் Top 2 பேர்த்த தூக்க முடியுமா அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சரிங்களா. எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, 4 ஓவர் இவர் போடுற மேட்ச் போட்டிருக்காரு, விக்கெட்டே எடுக்கல, இன்றைக்கி உள்ளே வராரு, வர வாய்ப்பு இருக்கும் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. மேட்ச்சை வந்து எதுவுமே நம்ம கெஸ் பண்ண முடியாங்க, எப்படினாலும் நடக்கும். ஆனால் இவர் போடக்கூடிய இடம் வந்து முகமது ரிஸ்வான், பாபர் அசாம் ரெண்டு பேத்துக்கும் போடுதார் சரிங்களா. அவங்கள தூக்க முடியுமான்னா எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது சரிங்களா. அதனால தான் இவர் மேலே கொஞ்சம் ரிஸ்க் எடுத்துருக்கு. இவர் வர வாய்ப்பு இருக்கும், ரன் அடிச்சு கூட வரலாம் சரிங்களா. இவரை காட்டில் பேட்டிங் வந்து சாம் கரண்ட்டை கொஞ்சம் இருக்கிறதுனால சாம் கரண்டோடு போய்க்கிறான் சரிங்களா. முகமது நவாஜ் எடுத்துக்கோங்க. அந்த அடில் ரஷித் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ்னா எடுங்க, செகண்ட் இன்னிங்ஸாக வேண்டாங்க. ஏன்னா பாகிஸ்தான் சில டைம் விக்கெட்டே 3 விக்கெட்டோடு முடிச்சுருவாங்க. அதனால் ஹை பர்சன்டேஜும் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க பவுலரில். இது ஏதோ ஒன்று தான் எடுக்கணும் நம்ம. ஹரீஷ் ரோப் வின்னிங் டீமில் ஆப்ஷன் அதிகமாக இருக்கும் சரிங்களா. நசீம் ஷாவ் எடுத்துக்கோங்க, அப்புறம் இந்த க்ளீஷன் எடுத்துக்கோங்க, அப்புறம் குயதர் எடுத்துக்கோங்க சரிங்களா. நம்ம இப்போதைக்கு இந்த மாதிரி தான் டீம் எடுத்துருக்கோம். நம்ம வந்து பேட்டிங் லைனில் இருந்த 4 பேர்த்த அப்படி கீழே இறக்கிருக்கோம் சரிங்களா, பவுலர்ஸில் இறக்கிருக்கோம். சப்போஸ் இங்கே வரல அப்படின்னா ஆல்ரவுண்டரில் கூட வந்து இறங்கும் அந்த 4 பேர் சரிங்களா. இந்த இடத்துல தான் அந்த 4 பேர் வந்திருந்தாங்க ஃபஸ்ட்டு T20 ட்ரீம் டீமில். அந்த 4 லைனில் தான் நம்ம ஒன்று ஆல்ரவுண்டரில் இறக்கிருக்கலாம், எல்லாம் பவுலர்ஸில் இறக்கிருங்க. பேட்டிங் லைனை மட்டும் 4 வச்சிடாதீங்க சரிங்களா, அது வர கொஞ்சம் வாய்ப்பு இல்லாத மாதிரி தான் எனக்கு தோணுது. ஓகே, இப்போ வந்து நீங்கள் கேப்டன் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இவங்க 3 பேருமே ஒரு நல்ல பிக் தான். ஆனால் இது டவுட்டுங்க, அந்த க்ளீசனுங்கிறது கேப்டன் ஆப்ஷன் கொஞ்சம் ரொம்பவே டவுட்டு சரிங்களா. இது வந்து ரிஸ்க் ஆப்ஷன் தான். ஆனால் இன்னொன்று, ஃபஸ்ட்டு இன்னிங்ஸ் பிடிக்கும்போது இவர் வர வாய்ப்பு இருக்கும். ஏன்னா நான் பார்த்துருக்கேங்க, ஒரு விக்கெட் ஒரு ஆல்ட்டை உழுதுன்னா தொடர்ந்து அவங்ககிட்டே 3 விக்கெட்டு 4 விக்கெட் உழுதே நான் பார்த்துருக்கேன். மற்ற பிளேயர்ஸை காட்டிலும் ஒரே பிளேயர்கிட்ட 3 விக்கெட் 4 விக்கெட் உழுந்துருக்கு சரிங்களா. அந்த ஒரு ரீசன் தான் நான் க்ளீசன் ஆப்ஷனை கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு பேட்டிங் பாகிஸ்தான் நான் மட்டும் க்ளீசனை யூஸ் பண்ணுங்கள் கேப்டனை, செகண்ட்னா வேண்டாம் சரிங்களா. அப்புறம் நசீம் ஷா, ஹரீஷ் ரோப் ஒரு நல்ல ஆப்ஷன் கேப்டனு. இவங்க ரெண்டு பேருமே சேஃப் தான் சரிங்களா, சேஃபாக தான் இவங்க ரெண்டு பேரும் கேப்டன் ஆப்ஷன் தான். செகண்ட் இன்னிங்ஸ்னால் முகமது ரிஸ்வான் நல்ல ஒரு பிக்காக தான் இருப்பார் கேப்டனுக்கு சரிங்களா. ரிஸ்க்காக வேணும் பட்சத்தில் டாவிட் மலான்னு ஒரு கேப்டனு, முகமது நவாஜ் ஒரு கேப்டன் சரிங்களா. இவங்க ரெண்டு பேருமே ரிஸ்க்குங்க சரிங்களா. சேஃபாக போகணுங்கிறவங்க பாபர் அசாம்கிட்டையும் முகமது ரிஸ்வான்கிட்டையும் போய்க்குங்க. ரிஸ்க்குங்கிறவங்க டாவிட் மலான், முகமது நவாஜ் சரிங்களா. என்ன தான் ஒரு டீமில் விக்கெட் விழுந்தாலும் ஒரே ஒரு பேட்ஸ்மேன் நிலச்சி நின்று விளையாடுவாங்க சரிங்களா. அது நம்மளும் பார்த்துருக்கோம், நீங்களும் பார்த்துருக்கீங்க. அந்த ஒரு ஆப்ஷனில் தான் நான் டாவிட் மலான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஏன்னா அவர் கன்சிஸ்டன்சியாக ப்ளே பண்ணதுனால தான் Top 15 உள்ளே இருக்கார், ரேங்க் No. 3 உள்ள இருக்கார். போன மாதிரி சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல, நல்ல டச்சில் தான் இருக்கார் சரிங்களா. 20 ரன்ஸ்கிட்ட தான் அடித்தார், 4 சிக்ஸ்னு அடித்து தான் அவுட் ஆகிருக்கார் சரிங்களா. அந்த ஒரு ரீசன் தான் அவருக்கு நான் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகே, அந்த பேட்டர்னை மட்டும் கொஞ்சம் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. இப்போதைக்கு பேட்டர் நம்ம இப்படி தான் எடுத்து வச்சுருக்கோம், இது கன்ஃபார்ம் இல்லை. டாஸ் வரட்டுன்னு கொஞ்சம் டீப்பாக எடுத்துக்கலாம் சரிங்களா. நீங்கள் இப்போதைக்கு டீம் எடுத்து கான்டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க, நம்ம டாஸ்க் போட்டோம்னு கொஞ்சம் டீப்பாக எடுத்துக்கலாம். ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ முடிஞ்சுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸில்
கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம ரீப்ளை பண்ணுவோம். சில டே ஒர்க் இருக்குதுனாலும் பார்க்க முடியாது, பார்க்குற டைத்தில் கண்டிப்பாக நான் ரீப்ளை பண்ணுவோம். ஓகே, நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோட சந்திப்போம்.